வளமுடன். இன்னைக்கு நான் சனிப்பெயர்ச்சி பத்தி சொல்ல போறேங்க. சனிப்பெயர்ச்சி வந்து எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2020 to 2023 சனிப்பெயர்ச்சி இது. இந்த 2020 வந்து சனீஸ்வரர் வந்து தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 2020 January 24, அதாவது வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து காலையில 9:57 அவரு பயிற்சி ஆகிறாரு. இது வந்து திருக்கணித பஞ்சாக முறைப்படி. இதுவே வாக்கிய பஞ்சாக முறைப்படி பாத்தீங்கன்னா December 26, 2020 சனிக்கிழமை வந்து பயிற்சியாகிறாரு. இது என்ன திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பஞ்சாகம் இருக்குது. வாக்கிய பஞ்சாகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்களால் எழுதப்பட்டது தான் வந்து வாக்கிய பஞ்சாகம். அவங்க வாய் வழியாக சொல்லி நம்ம அதை கையில் எழுதி வச்சுக்கிறது தான் வந்து வாக்கிய பஞ்சாகம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சித்தர்களுடைய ஞான திருஷ்டி மூலயமா கிரகங்கள் இங்கே தான் இருக்கும், கோள்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்களாம் கணிச்சு எழுதுனது தான் வந்து இந்த வாக்கிய பஞ்சாகம். ஆனால் திருக்கணித பஞ்சாகம்ன்றது வந்து என்னென்னு திருத்தி எழுதப்பட்டதான் வந்து திருக்கணித பஞ்சாகம். அதுக்கப்புறமா வந்து நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்ததுனால நம்ம அக்யூரேட்டா கோள்கள் இங்கதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம துல்லியமா பார்த்து எழுதுனதுதான் வந்து திருக்கணித பஞ்சாகம். இன்னைக்கு மனிதர்களுக்கெல்லாம் வந்து திருக்கணித முறைப்படிதான் வந்து ஜாதகம் வந்து ஜாதகம் எழுதுறாங்க ஜோதி. அதனால இப்ப சனி பெயர்ச்சியை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் விளக்கமா சொல்லலாம்னு இருக்கிறேன். அதாவது சனீஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு ராசியில 2.5 வருஷம் இருப்பாரு. அதாவது 7.5 வருஷம் மொத்தமா ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு ராசில இருந்து இன்னொரு ராசி போறதுக்கு வந்து 2.5 வருஷம் ஆகும். அது எப்படி 7.5 வருஷம்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மூணு பகுதியா பிரிக்கிறாங்க. அதாவது வெறைய சனி, ஜென்ம சனி, பாத சனின்னு மூணு சனியா பிரிக்கிறாங்க. அதுல முதல் பாகம் வந்து பாத்தீங்கன்னா வெறைய சனி, ரெண்டாம் பாகம் ஜென்ம சனி, மூன்றாம் பாகம் வந்து பாத சனின்னு சொல்றாங்க. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா 7.5 வருஷம் உங்களுக்கு வந்து வரும். சோ இந்த 7.5 வருஷமும் வந்து நம்ம சனீஸ்வரர் பிடியில தான் இருப்போம். கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எப்போ வந்து இந்த சனி பெயர்ச்சி நடக்கும்னு பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் நடத்துவாங்க. திருநள்ளாறுல வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் ரொம்ப பிரசித்தி பெற்றது சனீஸ்வரர் கோயிலுக்கு. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி December 26 தான் வந்து சனி பெயர்ச்சிக்கான முறைகளை வந்து செய்வாங்க அவங்க. இப்ப நான் சனி பெயர்ச்சியை பத்தி ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இப்ப யார் யாருக்கு 7.5 சனி தொடங்குது முடியுதுன்றத பத்தி நான் இப்ப சொல்றேன் வாங்க. 7.5 சனி வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு முடிஞ்சிருச்சுங்க. இப்ப வந்து தனுசு ராசிக்கு வந்து ஜென்ம சனில இருந்து பாத சனி, அதாவது ரெண்டாம் பாகம்ல இருந்து மூன்றாம் பாகம் போறாங்க. மகர ராசிக்கு வந்து வெறைய சனில இருந்து ஜென்ம சனி நடக்குது, அதாவது முதல் பாகத்துல இருந்து இரண்டாம் பாகம் போறாங்க. கும்ப ராசி வந்து இப்பதான் முதல் பாகத்துக்கு வந்திருக்காங்க, அதாவது இப்பதான் அவங்க 7.5 சனிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெறைய சனி வந்து நடக்க போகுது இப்போ. சோ இந்த 7.5 வருஷமும் வந்து சனீஸ்வரர் வந்து நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுப்பாரு. அது நம்ம பிற்கால வாழ்க்கைக்கு அவ்வளவு உதவியா இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த அளவுக்கு பின்னாடி வந்து நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாவே அமையுங்க. அதனால இந்த சனி பெயர்ச்சி வந்தா வந்து யாரும் வந்து ஐயோ சனி பெயர்ச்சி வருதுன்றது அந்த அச்சம் தேவையில்லை. அது நல்லதுக்கு தான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும். அதனால இன்னைக்கு முடிஞ்சா கோயிலுக்கு போய், நவகிரக கோயில போய் சனீஸ்வரருக்கு எள்ளு விளக்கு, ஒரு அகல் விளக்குல கருப்பு துணியில எள்ளு போட்டு கட்டி விளக்கு ஏத்திட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும். ரொம்ப இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோ பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.